சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல அல்பாபெட் பி பத்தி பார்க்க போறோம். அல்பாபெட் பி அப்படிங்கறதனுடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எண்கணித எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 8. இந்த 8ங்கிற அலைவரிசையில தான் அந்த எழுத்துங்கிறது அமையுது. இந்த 8ஆம் எண் என்ன என்ன கிரகத்தோட மேட்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, சனி கிரகத்தை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. இந்த 8ங்கிற சிம்பல் பார்த்துருக்கீங்களா, இன்ஃபினைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது முடிவே இல்லாத ஒரு தன்மையை பிடிக்கக்கூடிய மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்புங்க அது. இன்ஃபினிட்டிங்கிற ஒரு சிம்பலை வந்து ஏதாச்சும் ஒரு நிறுவனம் யூஸ் பண்ணுது, அந்த 8ங்கிறத யூஸ் பண்ணாலே ஒரு அபரிதமான சக்திங்கிறது வந்து அதற்கு இருக்கும், இயற்கையாகவே வந்துடும். அது போன்றதே இந்த பி அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கிள் லெட்டர் எதற்கெல்லாம் குறிப்பிடுது பாருங்க, பாசிட்டிவிட்டி, அதே மாதிரி ஃபிலன்த்ராஃபி, ஃபிலாசபி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உன்னதமான விஷயங்கள். ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு அமைப்பை வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா சொல்றோம், பாசிட்டிவிட்டின்னு சொல்றோம். ஃபிலன்த்ராஃபினா இந்த உலக நன்மைக்காக மற்றவர்களும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை வந்து ஃபிலன்த்ராஃபிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதே போல ஃபிலாசபி, ஒரு மக்கள் மற்ற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தத்துவங்களை பரப்புவது ஃபிலாசபி. இது எல்லாமே வந்து அந்த பி அப்படிங்கிற அல்பாபெட்ல வர மாதிரியே இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து செல்லக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்துல அவங்க இருப்பாங்க. இந்த அல்பாபெட்ல ஒரு பெயர் அமையுது அப்படின்னா, முதல் எழுத்தாக அமையுதுன்னா, நீங்க ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில ரொம்ப அடிபட்ட ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், குறிப்பாக நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருக்கிற மனிதர்கள். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்வோம், ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து சிரமப்பட்டிருக்கான், நிறைய வந்து சிரமப்பட்டிருக்கான் அப்படின்னா லைஃப்பில் வந்து அவன் வந்து சோர்ந்து போயிருப்பான், அவன் வந்து வீழ்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு நபர், ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிற நபர்னு தானே நினைப்போம். இவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவங்க, லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. இந்த அல்பாபெட் ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும்பொழுது நான் சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பெயர்கள் கூட இந்த பி அப்படிங்கிற அல்பாபெட்ல அமைஞ்சிருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய பெயராச்சும் அல்லது நண்பர்கள் யாருடைய பெயராச்சும் இந்த அல்பாபெட்ல இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அவ்வளவு சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணிட மற்றவர்களால் பண்ணப்படாத ஒரு அல்பாபெட்டாக இது இருக்கும். அப்படி சிரமப்பட்டாலுமே இவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவாங்க, அதற்கான எனர்ஜி வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இவங்கள்டேந்து நம்ம கத்துக்க வேண்டியது. இவங்க மற்றவங்களை அந்த குவாலிட்டினாலதான் இன்ஸ்பயரும் பண்ணுவாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்ட சொன்னது போல உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்கள்ல இந்த முதல் எழுத்து சம்பந்தப்படும் பொழுது அல்லது உங்களுடைய பெயர்கள்ல இது சம்பந்தப்படும் பொழுது இது பொருந்தி போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டிய இது இரண்டு எண்ணிற்கும் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் பெயர் எழுத்து பொருந்தி போற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்ப நான் சொன்ன அந்த நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி சாதனை படைக்கக்கூடிய தன்மைங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு உறுதி உண்டாயிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம், நல்லா ஜெயிப்பீங்க லைஃப்ல, அந்த அளவுக்கு ஆற்றல்களை வந்து இது கொடுத்துரும். ஒருவேளை பொருந்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரியற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை அனுப்பிச்சு, உங்களுடைய பெயரையோ நிறுவன பெயரையோ அனுப்பிச்சு விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் இலவசமா பார்த்து சொல்லுவேன். அதுக்கான ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா என்னால் குயிக்காக ரிப்ளை பண்ண முடியும், புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நான் அனுப்பிச்சு விடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி அனுப்புவாங்க, ஒன் பை ஒன்னா நான் கொடுக்கும்போது டிலே ஆகிடும். அந்த டிலேஸை தவிர்க்கிறதுக்காக ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் குயிக்காக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட முடியும் ரிப்ளை. சரி, இதே பெயர் இந்த எழுத்து ஒரு பெயர்ல நிறுவன பெயராக வந்தால் அல்லது ஒரு தனி மனிதர்களுக்கான பெயர்களாக வந்தால் இது எந்த அளவுக்கு உயர்வுகளை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு நிறுவன பெயராக வரும்பொழுது இது வந்து ரொம்ப ஈஸியா மேட்ச் ஆயிடுது, 100% மேட்ச் ஆகி
உடனடியான ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருது. அதே சமயத்தில் ஒரு தனி மனிதர்களுக்கான பெயர்களாக வரும் பொழுது நிறைய சிரமப்பட வைக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவதை தான் இது வந்து குறிக்கும். இதே வந்து இன்னொரு ஒரு ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து அதை சர்பாஸ் பண்ணலாம். அதாவது இந்த நேச்சரை ரொம்ப சிரமப்பட்டு மேலே வந்தே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பீங்கிற அல்பாபெட் உருவாக்கும் சொன்னேன் இல்லையா, அதை சர்பாஸ் பண்ணுவதற்காக முன்னாடி ஒரு இன்னொரு ஒரு எழுத்து சேர்க்கும் பொழுது அது நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க. பெயரில் வந்து அந்த பாண்டியா அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த ஹர்திக் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு சின்ன ஒரு இன்னொரு நேம் சேரும்போது அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிடும். இப்போ ஜனரஞ்சகமான பெயர்களில் மனிதர்களுக்கான பெயர்களில் ஹரிபிரசாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபேமஸான ஃப்ளூட் கலைஞர், ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லப்போனால் அந்த ஃப்ளூட்டுங்கிற அந்த கருவியில் இசைக்கருவிக்கு பெஸ்டான ஒரு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிபிரசாத் சௌராஜியா அப்படிங்கிறவங்க தான். நம்ம இசைஞானி இளையராஜா அவங்க கூட வந்து இவங்களை பயன்படுத்திய ஒரு ஆல்பமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நத்திங் பட் வின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு புகழையும் கொடுக்கக்கூடிய அந்த எழுத்துங்கிறது இருக்கு. அந்த பீங்கிற அல்பாபெட்டுக்கு அந்த தன்மை உண்டு. அதனுடைய அந்த முதல் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கூட இன்னொரு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது இண்டஸ்ட்ரி நேமாக வந்துச்சுன்னா ரொம்ப இம்மிடியேட்டாகவே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான உதாரணங்கள் நீங்கள் ஈஸியாகவே உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். பான்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முக பவுடருக்கான எத்தனையோ காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க மார்க்கெட்டில். ஆனால் அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி நிலச்சி நிற்குது பாருங்க. இந்த பான்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணலாம். அந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னேன், முடிவே இல்லாத ஒரு உன்னதமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் அந்த பி அப்படிங்கிற அல்பாபெட். ஆனால் பொருந்தி போகணும், அது உங்கள் டேட்டா பர்த்துக்கும் கூட்டுத்தொகைக்கும் பொருந்தி போகணும். அதே போல் இன்னொரு ஒரு நிறுவனம் பார்ப்போம், போத்தீஸ். டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சிருக்காங்கன்னே சொல்லணும். அந்த அந்த அல்பாபெட் பி அப்படிங்கிறதுல தான் அவங்க லோகோவே போட்டிருப்பாங்க. அந்த பீங்கிற அல்பாபெட் தான் லோகோவாகவே ப்ராமினெண்ட்டாக தெரியும். நீங்கள் டெக்ஸ்டைலில் அந்த ஷோரூம் போனீங்கன்னா போத்தீஸ் எந்த டெக்ஸ்டைல் பிரான்ச் போனாலும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அளப்பரிய சக்தியை கொண்டது அப்படிங்கிறத வந்து நம்ம இவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு நபர் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்க்குறீங்க, நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அவங்களுக்கு, ஆனால் வந்து கொஞ்சம் கூட அசரவே மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யாராச்சும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க அல்பாபெட்டில் இது நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த செக்மெண்ட்ல கூட வந்து இந்த அந்த அந்த துறையில கூட வந்து இந்த எழுத்து முதல் எழுத்தாக வரும் பொழுது மாபெரும் வெற்றிகளை அந்த ஸ்தாபன ஓனருக்கு வந்து அது கொடுத்துருது. நிறைய ஹார்ட்வேர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா பாண்டியன் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பாண்டியாஸ் ஹோட்டல், பாண்டியாஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க, பாண்டியன்கிற அந்த நேம்ல ஏகப்பட்ட ஹோட்டல் நிறுவனங்களும் ஹார்ட்வேர்ஸும் இருக்கிறத வந்து கண்கூட நம்ம பார்க்க முடியும். அந்த நிறுவன ஓனருக்கு அதை அமைத்தவருக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் அவருடைய டேட்டா பர்த் இருக்கணும். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நிறுவன அமைப்பு சார்ந்த ஓனர்கள் யாராச்சும் இருக்கீங்க, அது சிங்கிள் ஓனராக இருக்கலாம் அல்லது பார்ட்னர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய நிறுவன பெயர் உங்களுக்கு பொருந்தி போயிருக்கா, பிங்கிற அல்பாபெட்டில் நீங்கள் கம்பெனி பேர் வச்சுருக்கீங்க பொருந்தி போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா உங்களுடைய நிறுவன பெயரையோ உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் இது எல்லாத்தையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கான அந்த ஒரு பொருந்தி போயிருக்காங்கிற ஒரு தன்மையை ஆராய்ச்சி பண்ணி நான் இலவசமாக ஒரு பலன் அனுப்புகிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவை வந்து பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு மிக்க நன்றி.